மன்சூர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்பர்கள் பின்னாட திரும்ப திரும்ப அந்த இந்த குறிப்பிட்ட ஆயத்து ஈன முடிச்சிருப்பில, அந்த ஈன முடிச்சிருக்கோம், ஈன நம்பர் போட்டிருப்பில, இன நம்பர் போட்டுக்கொண்டு கிடைக்க போவோம். அந்த மாதிரி சிக்கல். அப்ப அதாவது இந்த மொத்தமாக சொல்ற நேரத்தில இந்த புராண வாசிப்பு முன்னுக்கிருத்த பாதியை நம்பர் போட்டு பின்னு கழுத்து வாசிக்க நேரம் ஒரு சாதாரண ஆளுக்கு விஷய ஓட்டம் கொஞ்சம் குறைவான பொதுமக்களுக்கு புராணம் இப்ப எங்கட சைல்ட் புராணம் நிறைய தவறுகள் இருக்கிற மாதிரி படுச்சு. இந்த வசனங்களுக்கு நம்பர் போடுறதற்கு இல்லையா, அதை பற்றி ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்கிறோம். இத வந்து அவர் பாரதூரமா அதை விமர்சிக்கிறார். அதாவது நம்ம என்ன சொல்றோம் என்பதை நானே வாசிச்சு காட்டிட்டாலே அவருக்கு வந்து அதுல பதில் இருக்கிறது, நீங்களே வாசித்து பார்த்தாலே அதுல பதில் இருக்கிறது. நான் என்ன எழுதியிருக்கிறேன், வசனங்களின் எண்கள் தலைப்பு. குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன என்பது குறித்து அறிஞர்கள் பலவிதமான எண்ணிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அலி அவர்கள் 6218 என்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் 6616 என்கிறார்கள். ஹுமைதி என்பார் 6212 என்கிறார்கள். அத்தா என்பார் 6177 என்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 6204 என்றும் குறிப்பிடுகிறார். மக்கள் பொதுவாக 6666 வசனங்கள் என்று பரவலாக குறிப்பிடுகின்றனர். இப்போது உலகம் முழுவதும் அச்சிடப்படும் குர்ஆன் பிரதிகளில் 6236 வசனங்கள் உள்ளன. வசனங்கள் எத்தனை என்று அல்லாஹ்வோ அவனுடைய தூதரோ கூறவில்லை. இதான் பாயிண்ட். அதாவது குர்ஆன்ல மொத்த குர்ஆனில் எவ்வளவு வசனம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்தா இவ்வளவு கருத்து வேறுபாடு வந்திருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருந்தா இவ்வளவு வந்திருக்காது. அதான் நான் சொல்றேன், வசனங்கள் எத்தனை என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரோ கூறவில்லை. இந்த பாயிண்ட். இதுல என்ன அவர் மறுப்பாரு, அல்லாஹ் கூறியிருக்கான்னு சொல்ல போறாரா? அல்லாஹ்வுடைய ரசூல் மொத்த குர்ஆன்ல இத்தனை வசனம்னு சொல்லிட்டாங்களாமா? சொன்னா என் கருத்து வேறுபாடு வந்துச்சு, சொன்னா அந்த அதிசயது எந்த ரிவாயித்தது? அப்ப இதுல அவர் விமர்சிக்க ஒண்ணும் இல்லை. பாயிண்ட். அடுத்து என்ன எழுதுறேன், மேலும் உஸ்மான் அலி அவர்களுடைய மூலப்பிரதியிலும் குர்ஆனுடைய மொத்த வசனங்கள் குறித்து எந்த ஒரு அத்தியாயத்தின் துவக்கத்திலும் குறிப்பிடவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அதாவது குர்ஆனை உஸ்மான் தொகுத்தாங்க இல்லையா, அது இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? அதுல இந்த தலைப்புல இத்தனை வசனம்னு போடுவாங்கல்ல, இப்ப போட்டிருக்கல குர்ஆன் அச்சிடும் பொழுது பாத்திஹா 7 வசனங்கள், பக்ரா 286 வசனங்கள்னு போடுறாங்கல்ல. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்தாங்கள ஒரு பிரதி, அதுல வசனத்துக்கு நம்பர் போடல. இதுல அவர் எப்படி மறுக்கணும், இல்லை போய் சொல்றாரு உஸ்மான் தான் வசனத்துக்கு நம்பர் போட்டாங்க, இந்த அதுக்கு ஆதாரம் அப்படின்னு பிரதியை காட்டுங்க, அல்லது அந்த காலத்துல சனதோடு அறிவிக்கப்பட்ட ஒரு நூல் தொகுப்பை காட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த வசனத்துக்கு எல்லாம் நம்பர் போட்டாங்கன்னு காட்டணும். இதுல என்னத்தை விமர்சிப்பார் அவரு? நான் சொல்றேன், மொத்த குர்ஆனுடைய வசனம் எத்தனை என்பது அல்லாஹ் சொல்லலைங்கிறேன். அல்லாஹ் சொல்லலதான், அவர் ஆதாரம் காட்ட இயலாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலன்னு எழுதியிருக்கிறேன், ரசூல் சொன்னாங்கன்னா ஆதாரம் காட்டட்டும் அவரு. அல்ல உஸ்மான் அலி அல்லாஹ்வும் சொல்லலங்கிறனா, உஸ்மான் அலி அல்லாஹ்வு சொல்லி இருந்தா அவங்க தயாரிச்ச பிறகு இப்ப வரைக்கும் இருக்குது. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா தலைப்பில் இத்தனை வசனம்னு போடப்பட்டிருக்காரு. இது ஒன்னாச்சா. அதுக்கப்புறம் உஸ்மான் அவர்கள் தொகுத்த மூலப்பிரதியில் ஒவ்வொரு வசனம் முடிவுறும் போது அதன் இறுதியில் வசனத்தின் எண் குறிப்பிடப்படவில்லைன்னு போட்டிருக்கிறேன். இப்போ உஸ்மான் அலி இல்லாமல் ஒரு மூலப்பிரதி தொகுத்தாங்கன்னு இருக்குல்ல, அந்த வசனத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயத்து முடியும் போது நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் வட்டமா உருண்டையா போட்டிருப்பாங்க. ஒரு ஆயத்து முடியும் போது முடிஞ்சிருச்சு ஆயத்து, அடுத்த ஆயத்து ஆரம்பிக்குதுங்கிறதுக்கு ஒரு வட்டமா ஒரு இது போட்டு அதில் நம்பர் போட்டிருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் கேட்டா, இந்த மாதிரி நம்பர் வந்து உஸ்மான் அலி இல்லாஹு அவங்களுடைய இதுல போடப்படலை அப்படின்னு நான் சொல்றேன். எதை வச்சு சொல்றேன், உதாரணமா எடுத்துக்கிறங்க. இதுதான் உஸ்மான் அலிலானுடைய பிரதியை நான் காட்டுறேன். இதுல வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு முட்டை போட்டு 7, இது 7 நம்பர் வசனம், இது 7வது வசனம். 7க்கு அடுத்து இங்க பாருங்க 8, முட்டை போட்டு 8. 8க்கு அடுத்து இங்க பாருங்க 9. அப்ப ஏறக்குறைய இந்த 3 வசனங்கள் இங்கனக்குள்ள நம்பர் போட்டிருக்கு. இந்த சின்ன டெக்ஸ்டுக்குள்ள
மூணு வசனங்கள் நம்பர் போட்டிருக்கு. இதையே உஸ்மான் எழுதுனா இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு எழுதின புக்கு தான் இருக்குது. இதுல அந்த மூணு இடத்துல எங்கனையாவது வட்டமோ நம்பரோ இங்கனக்குள்ள ஆயத்து முடியுது என்ற ஏதாவது இருக்குதா? இதுல இருக்கிற மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற இந்த ரவுண்டு, இதுல இருக்கிற இந்த மாதிரி ரவுண்டு, இதுல இருக்கிற இந்த மாதிரி நம்பரு, இது மாதிரி ஏதாவது அடையாளம் இதுல இருக்குதா? அதே மாதிரி இதுல எடுத்து பாருங்க, அடுத்த கீழே ஒண்ணு கொடுத்துருக்கல, அதுல எடுத்து பாருங்க. அதுல எடுத்தீங்கன்னா இங்க ஒரு முட்டை இருக்கு, ஒரு வசனம் முடியுது, ஒரு வசனம் தான் இதுல முடிஞ்சிருக்கு. இந்த அருக்கு பாத்தீங்களா, முஃப்சிதீன் முடியுது, அதுல ஒரு நம்பர் போட்டிருக்கு. இதுல இதுல எங்க நம்பர், இந்த நம்பர் இந்த அருக்கு முஃப்சிதீன் நான் கை வச்சுக்கிறேன். அந்த இடம் இந்த இடத்துல எங்க ரவுண்டு, அந்த ரவுண்டை காணோம். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்னா, இந்த வட்டம் இந்த நம்பரு இப்ப இந்த பிரதியில் இல்லாம இருந்து இந்த பிரதியில் போட்டிருக்குன்னு ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறேன். நான் என்ன எழுதியிருக்கிறேன் பாருங்களேன், உஸ்மான் அவர்கள் தொகுத்த மூலப்பிரதியில் ஒவ்வொரு வசனம் முடிவுறும் போது அதன் இறுதியில் வசனத்தின் எண் குறிப்பிடப்படவில்லை. எந்த ஒரு வசனத்தின் முடிவும் மூலப்பிரதியில் அடையாளம் இடப்படவில்லை என்று ஒரு பாரா எழுதியிருக்கிறேன். வரிசையை தான் நான் படிச்சுட்டு வரேன். இது பிழையா நான் எழுதுனது? இது பிழைனா அவர் என்ன பண்ணணும், உஸ்மான் ரலியல்லாஹுனுடைய பிரதியை காட்டி இந்த இருக்கு போட்டிருக்குன்னு காட்டணும். இதுவும் நான் எழுதுனது சரியா தான் இருக்குது. அடுத்து என்ன எழுதியிருக்கிறேன், எனவேதான் வசனங்களை எண்ணும் போது ஒவ்வொருவரும் பலவிதமான எண்ணிக்கை கூறுகிறார்கள். அதனாலதான் ஒருத்தர் 6218ங்கிறாரு, ஒருத்தர் 6266ங்கிறாரு, 6212ங்கிறாரு, லிஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதனால்தான் கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு அவரும் ஒத்துக்கிறார். இதுல என்ன புதுசா என்ன சொல்லிட்டேன்? சரி, அடுத்து என்ன கேக்குறேன்னு கேட்டா, எத்தனை என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எந்த எண்ணிக்கையை கூறினாலும் குர்ஆனில் எதுவும் அதிகரிப்பதோ குறைவதோ இல்லை. இந்த இடத்துல மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன வரும், என்னடா ஒரு ஆள் 6666ங்கிறாரு, 6200ங்கிறாரு, 6300ங்கிறாரு, ஒருத்தர் 400ங்கிறாரு, அப்ப ஒவ்வொருத்தருக்கும் குர்ஆன் வெவ்வேறு அளவோ அப்படிதான் நினைப்போம். ஒரு ஆளுக்கு 6600, ஒரு ஆளுக்கு 6700னா நம்ம எப்படி நினைப்போம், ஓ இவர் குர்ஆன்ல கொஞ்சம் கூட அவர் குர்ஆன்ல கொஞ்சம் குறையன்னு நினைப்போம்ல. அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காக வேண்டி நான் கூடுதல் விளக்கம் தர்றேன். நீக்கிறதுக்கு தான், இது மைனஸான விளக்கம் இல்ல. குர்ஆனுக்கு அதனுடைய நம்பகத்தன்மையை நிலைநாட்டக்கூடிய விளக்கம் என்ன கொடுக்கறேன், எண்ணிக்கை எத்தனை என்பதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எந்த எண்ணிக்கையை கூறினாலும் குர்ஆனில் எதுவும் அதிகரிப்பதோ குறைவதோ இல்லை. அதை விளக்குறேன். எப்படி, ஒருவர் இரண்டு வசனங்களை ஒரு வசனமாக கருதுவார், இன்னொருவர் இரண்டு ஒரு வசனத்தை இரண்டு வசனமாக கருதுவார். எங்கே வசனத்தை முடிப்பது என்பதில் தான் கருத்து வேறுபாடு உள்ளது. அப்ப எதனால இந்த நம்பர் வித்தியாசம் வருதுன்னு கேட்டா, ஒருத்தர் ரெண்டு வசனத்தை ஒரு வசனம் எண்ணிடுவாரு, ஒருத்தர் ஒரு வசனத்தை ரெண்டு வசனம் எண்ணிடுவாரு, மூணு வசனத்தை சேர்த்துட்டு ஒருத்தர் ஒண்ணும் பாரு. அப்படிங்கும் போது அவருடைய கவுண்டிங்கும் இவருடைய கவுண்டிங்கும் என்ன வரும், குறைவு வித்தியாசம் வரும். குர்ஆன்ல எதுவும் கூடாது. அவர் மூணு ரெண்டு பாரு, இவர் ரெண்டு மூணுன்னு இருப்பாரு. மொத்தத்துல அவர் எதை குர்ஆன் வச்சிருக்காரு அதான் இவற்றையும் இருக்கும். நம்பர் எந்த இடத்துல போடுறதுங்கிறதுல உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருது. சரியா, உலகம் முழுவதும் மக்கள் பயன்படுத்தி வருகின்ற குர்ஆனில் இப்போது போடப்பட்ட